தமிழ்நாட்டில் பல பேய்கள் பிடித்து ஆடுகின்றன சொல்றது அவர் திராவிட கட்சிகள் சொல்றார். பேயாட்டம் போடும் திராவிட கட்சிகளை ஒடுக்குவதற்கு ஒரு மந்திரவாதி மாதிரி அண்ணாமலை வந்திருக்காருன்னா கரெக்ட். அண்ணாமலை இந்த ஒன்லி தலைவர், ரவுண்ட் கட்டி அடிக்கிறாங்க எல்லாரும். நாளைக்கே செல்வ பிறந்தங்க அண்ணாமலை மேல ஒரு மான நஷ்ட வழக்கு போட்டா அந்த மான நஷ்ட வழக்கை டிஃபெண்ட் பண்ற அளவுக்கு அண்ணாமலைட்ட ஸ்டப் இருக்கணுமோ, அந்த ஸ்டப் வச்சுதான் பேசுறாரு. அண்ணாமலைக்கு போட்டு கொடுக்கறதே காங்கிரஸ்காரங்க தான். நீட் 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 நீங்க சுப்ரீம் கோர்ட்டை கையில் எடுத்துக்கிச்சு, இனிமே பயப்பட வேண்டிய தேவையில்லை. நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் தான் நீட்டை கொண்டு வந்து, மோடி கொண்டு வரல. நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து நீட் வேணாம்னு சொல்லிச்சுன்னா பிஜேபி பண்ணிதான் ஆகணும். திருமாவளவன் வன்முறையில் இருக்கிறார், அடங்க மறு, அறுத்து போடு, வெட்டி போடு, இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல போயிட்டு இருக்காரு. ஆனா அவர் தானே போய் ஸ்டாலின் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, பம்மின்னா இருந்தாரு. ஏன்னா ஸ்டாலின் போய் நீங்க பிளாக்மெயில் பண்ணி மெரட் கெரிட்டி எல்லாம் பண்ண வைக்க முடியாது. நீ கூப்பிட்டதே டோஸ் விட தான் கூப்பிட்டுருக்காருன்னு என்னோட தம்பக தெரிந்த கோட்டை வட்டாரங்கள் என்கிட்ட சொல்லிச்சு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம்மா. பல பேய்களை ஓட்ட வந்த வேதாளம் நான் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் தான் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. யார் இந்த பேய்கள், உங்களுடைய கருத்து, உங்களுக்கு ஏதாவது ஐடியா தெரியுதா? தமிழக அரசியலில் கவுண்டமணி செந்தில் இல்லைங்கிற குறையை போயிட்டாங்க. அப்படியா? காமெடி சீன் நிறையா வர ஆரம்பிச்சது, அது ஒரு வீட்டில் நல்லதுதான். ஏன்னா சீரியஸாகவே இருந்த தமிழக அரசியலில் கொஞ்சம் காமெடியாக மாற்றின பெருமை ஜெயக்குமாருக்கு உண்டு. அவர் தான் முதல் முதல்ல வேதாளம் ஆரம்பித்தார். அண்ணாமலை பேயினார். இது வேதாளம் வந்து முருங்கை மரம் ஏறாமல் இருந்தால் சரி. இது என்னென்னா ஒரு வேடிக்கையாக பேசுனது வந்து வேடிக்கையாக எடுத்துக்கலாம். ஆனால் பேய், பிசாசு இந்த மாதிரிலாம் ஒரு எதிர்கட்சி தலைவரை சொல்கிறது கொஞ்சம் கண்ணியத்திற்கு குறைவாக இருக்குமோன்னு தோன்றது. ஜெயக்குமார் வந்து காமெடியாக பேசக்கூடிய ஆள் தான் அவர். அவர் எப்பவுமே ரொம்ப சிரிச்சு சிரிச்சு கலடா போனவர், ரொம்ப காமெடியன் மாதிரி தான் பேசுவார். ஆனால் அதுக்கு அண்ணாமலை பதிலடி கொடுத்தாரு பாருங்க, சூப்பர் பதிலடி. அது பல பேய்கள் விரட்டப்படும்னு அவர் அதுக்கு ரீசன் கொடுத்தாரு. தமிழ்நாட்டை கெடுத்த பல பேய்களை விரட்டுவோம் அப்படின்னு சொல்கிறார். பேய் வாழும் பங்களா தமிழ்நாடுன்றத வந்து இன்டைரக்டாக ஹிண்ட் பண்ணிட்டார். பேய் வாழ்ந்தால் என்ன நடக்கும், நைட்டெல்லாம் ஓலை வரும், தூக்கம் வராது, ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அது பேய் பிடிச்ச மாதிரி, பிராந்து பிடிச்ச மாதிரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் பல பேய்கள் பிடித்து ஆடுகின்றனன்னு சொல்கிறது அவர் திராவிட கட்சிகளை சொல்கிறார். திராவிட கட்சிகள் பேயா அப்படின்னா பேய் பிசாசில் நமக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனால் பேயாட்டம் போடுதுன்னு நம்ம சொல்லுவோம், பேயாட்டம் போடுதுப்பா அப்படின்னு. பேயாட்டம் போடும் திராவிட கட்சிகளை ஒடுக்குவதற்கு ஒரு மந்திரவாதி மாதிரி அண்ணாமலை வந்திருக்காருன்னா கரெக்ட். அண்ணாமலையே மிகவும் மந்திரவாதி. இந்த மந்திரவாதியால் தான் பேய் ஓட்ட முடியும். இந்த தமிழ்நாட்டில் கிடைச்ச பேய் பீடை அப்படின்னு அவரே அந்த வார்த்தையை சொல்லிட்டார். ஸோ அண்ணாமலை யாரை சொல்கிறாருன்னா அவர் வந்து சொல்கிறது வந்து திமுக, அதிமுக, காங்கிரஸ் இந்த மாதிரி கட்சிகளை தான் சொல்கிறார். ஸோ தமிழ்நாட்டை பிடித்த பேய்கள் விரைவில் ஓடப்படும், ஓட்டப்படும் என்று அண்ணாமலை சொல்கிறார். அது நடக்கும்னு நம்ம வந்து நம்பலாம். இப்போது செல்வ பெருந்தகையை சொன்னனால தான் ஜெயக்குமார் அவர்களும் வந்து அண்ணாமலை அவர்களை குறிப்பிட்டு சொன்னார். ஆனால் இவர் ஒவ்வொருத்தரையும் வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதலாக வந்து பேசிட்டு தான் வர்றாரு அண்ணாமலை அவர்களும். ஆனால் மூன்று கட்சிகளும் சேர்ந்து ஒருவரை மட்டும் வந்து டார்கெட் பண்ணி பார்க்குற பேசுகிற மாதிரி தானே இருக்குது இப்போது அரசியலாம் பார்த்தா. செல்வ பெருந்தகைக்கு ஏன் ஜெயக்குமார் வக்காலத்து வாங்குறான்னு தெரியல. இது வந்து அதிமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு அச்சாரம் போடுறாரா, இல்லை காங்கிரஸை வந்து திமுக கூட்டணியிலேருந்து விலக்கி அதிமுகவோட கூட்டணி போட பார்க்குறாங்களா? ஏன்னா போன பாராளுமன்ற தேர்தலையே அதிமுக வந்து கதவை திறந்து வச்சுன்னு உட்காந்துச்சு, கூட்டணி வரணும், கூட்டணி வரணும், கூட்டணி வரணும்னு. ஒரு கூட்டணி வரல, காங்கிரஸும் வரல, மதிமுக வரல, கம்யூனிஸ்ட் வரல, விடுதலை சிறுத்தைகள் வரல, எந்த கட்சியுமே வரல. கிருஷ்ணசாமி வந்தார், விஜயகாந்த் பிரேமலதா வந்தாங்க, எந்த பெரிய கட்சியும் வரல. இப்போ செல்வ பெருந்தகி ஒரு வக்காலத்து வாங்குறத பார்த்தா அதிமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு அச்சாரம் போடுறாரோ, வாங்க வாங்க நான் உங்களை சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்குறார். ஏன்னா உங்கள் கட்சி தலைவர் நீங்கள் எடப்பாடியை வந்து அண்ணாமலை வந்து
விமர்சிச்சார்னா அந்த விமர்சனத்துக்கு பதில் கூறுறதுக்கு ஜெயக்குமாருக்கு முழு உரிமை உண்டு. ஏன்னா கட்சியோட ஸ்போக்ஸ்மேன், அவருக்கு உரிமை உண்டு. எடப்பாடி எப்படி நீங்கள் சொல்லலாம்னு கேட்டு எல்லாம் அவனையும் பாடுறதுக்கு உரிமை உண்டு. செல்வ பெருந்தகைக்கு இவர் சப்போர்ட் வாங்குறத பார்த்தா இவர் கூட்டணிங்க அஸ்திவாரம் போடுற மாதிரி தான் தோணுது. ரெண்டாவது, அண்ணாமலை இந்த ஒன்லி தலைவர், ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க எல்லாரும், அதிமுக, திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், ஒரு கட்சி பகில், பாமகவை தவிர ஒரு ரெண்டு மூணு கட்சிகளை தவிர மீது எல்லாத்துக்கும் டார்கெட் அண்ணாமலை. இது என்ன காட்டுறதுன்னா அண்ணாமலையோட வளர்ச்சியை காட்டுறது. அண்ணாமலைன்ற ஒரு தலைவர் மூணு வருடத்துக்கு முன்பு தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரியாது. அண்ணாமலைனா ஒரு கர்நாடகாவில் ஒரு 10 பேருக்கு தெரியுமே தவிர, இப்போ தமிழ்நாடு முழுவதும் அறிந்த ஒரு தலைவராக வந்துட்டார்னா அவர் கடுமையான உழைப்பு. எப்பவுமேங்க எதிர்ப்பில் தான் வளர முடியும். நான் பார்த்த அரசியல், 45 வருட அரசியலில் எதிர்ப்பு இருந்தால் தான் வளர்ச்சி இருக்குது. எதிர்ப்பு இல்லைன்னா வளர்ச்சியே கிடையாது. இப்போ நீங்கள் சொல்கிறது போல தான் வந்து செல்வ பெருந்தகையும் சொல்லியிருக்காரு. இப்போது நான் வந்து கண்டிப்பாக அவதூறு வழக்கு வந்து அவர் தொடுக்கட்டும் அப்படின்னு வந்து அண்ணாமலை சொல்லியிருக்காரு. நான் வந்து எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா அவர் எந்தெந்த குற்றங்கள் வந்து செஞ்சுருக்காரு அப்படின்னு அவர் வந்து அப்படியே லைன் பை லைனாக அவர் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தார் நேற்று. ஆனால் இன்றைக்கி வந்து செல்வ பெருந்தகை சொல்லியிருக்காரு, நீங்கள் கண்டிப்பாக வந்து என்னை வந்து ஒரு நபர் தனிநபர் தாக்குதல் வந்து நீங்கள் நடத்திக்கிட்டே இருங்க, நான் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு செல்வ பெருந்தகையும் சொல்லியிருக்காரு. அண்ணாமலை என்னை பேசணும், நான் காங்கிரஸில் வந்து என் கட்சி வளரணும்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் சொல்கிற மாதிரி தான் அவரும் சொல்லியிருக்காரு. இல்லைங்க, இப்போது அரசியல்னு வந்துட்டாலே தனித நபர் தாக்குதல் இல்லாமல் அரசியல் இல்லை. இப்போ ஒரு கட்சியை மட்டுமே தாக்குனீங்கன்னா ஜனங்கள் வந்து எடுபடாது. இப்போ மோடியை ஏன் உலகமே மோடியை பாராட்டும் பொழுது, உலக நாடுகள் அத்தனையும் மோடியை பாராட்டும் போது இந்தியாவில் மட்டும் மோடிக்கு ஏன் அவ்வளோ எதிர்ப்பு இருக்குது? 2014 அவர் வந்த பொழுது 90% எதிர்ப்பு, பத்திரிகைகள் எதிர்ப்பு, அரசியல்வாதிகள் எதிர்ப்பு, மக்களும் எதிர்ப்பு, எல்லா விதமான எதிர்ப்பை மீறி தான் 10 வருடமும் மோடி வந்திருக்கார். இந்த மோடி எக்ஸாம்பிளே வச்சுப்போமே, மோடி எதிர்க்காதவங்க இந்தியாவில் விரல் விட்டு எண்ணலான்ற அளவில் இருந்து இப்போ மோடி எதிர்ப்பவர்களை விரல் வெட்டி என்றான்ற அளவுக்கு வந்துடுது. அதுக்கு அவர் பர்ஃபார்மன்ஸ் காரணம். ஸோ அண்ணாமலை அந்த மாதிரி செல்வ பெருந்தகை எதிர்க்கிறாருனா, செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சியோட தலைவர். தமிழ்நாட்டில் பாஜகவோட டைரக்ட் எனிமி பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சி சில, இப்போது ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்த அண்ணாமலை செல்வ பெருந்தகை மீது குற்றம் சாட்டுறாருன்னா அது போலீஸ் அதிகாரியாக இருந்தவர் அனாவசியமாக குற்றம் சாட்ட மாட்டார். கண்டிப்பாக, ஏன்னா அவருக்கு தரவுகள் இல்லாமல் குற்றம் சாட்டினாருன்னா அது என்ன நடக்கும்னு அண்ணாமலைக்கு தெரியும். அண்ணாமலை ஒரு ஒரு வாரத்தையும் அளந்து பேசக்கூடியவர். அண்ணாமலைக்குரிய குற்றச்சாட்டு உண்மையாக பொய்யாங்கன்னு போகிறதுக்கு பதிலாக அண்ணாமலையை வந்து ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டை சொல்லியிருக்க மாட்டாருன்னு நம்ம நம்பலாம். ஏன்னா ஒரு போலீஸ் அதிகாரி, ஒரு ரெக்கார்ட்ஸ் இருக்கும், ரெக்கார்டு எல்லாம் இன்ஃபர்மேஷன் இருக்கும். நாளைக்கு எதை எடுத்து கேட்டால், சரி நாளைக்கே செல்வ பெருந்தகை அண்ணாமலை மேலே ஒரு மானநஷ்ட வழக்கு போட்டால் அந்த மானநஷ்ட வழக்கை டிஃபெண்ட் பண்ணுற அளவுக்கு அண்ணாமலைகிட்ட ஸ்டஃப் இருக்கணுமோனோ, அந்த ஸ்டஃப் வச்சுருந்தான் பேசுகிறார். ஸோ அரசியல் வந்து தமிழ்நாட்டு அரசியலும் சரி இந்திய அரசியலும் சரி தனிநபர் தாக்குதல்லையே ஏன் அப்படி பார்க்குறீங்க? ஜோ பைடன், டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்காவில் தனிநபர் தாக்குதல், யோ நீ வேலையா இல்லை, நீ பேச மாட்டேன், நீ பேச மாட்டேன், நீ லாய்க்கல, நீ ரவுடி, நீ அது அரசியல்னு வந்துட்டு அதெல்லாம் காமன். அது இந்தியாவுக்கு மட்டும் புதுசு இல்லை, தமிழ்நாட்டுக்கு மட்டும் புதுசு இல்லை. ஆனால் ஒரு அளவோடு இதை நிறுத்திண்டா தமிழ்நாட்டுக்கு நல்லது. அது அளவுக்கு மீறி போச்சுன்னா அமிர்தம் விஷன்ற மாதிரி. அவருடைய கட்சியினர்கள் எல்லாருமே வந்து அண்ணாமலுடைய உருவ பொம்மை எரிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டை வந்து தாக்குதல் நடத்துறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அண்ணாமலை என்ன சொன்னார், காங்கிரஸ் கட்சியிலே பல பேர் என்னை கூப்பிட்டு, ஐயா நீங்கள் சொன்னது கரெக்டு, நாங்கள் முதல்லையே சொன்னோம் செல்வ பெருந்தகை வேணான்னு சொன்னோம். சி தமிழ்நாடு காங்கிரஸோட நிலைமை அப்படின்னா, ஒருத்தர் தலைவராக வந்தார்னா 9 பேர் எதிர்ப்பு தெரியுமா? ஏன்னா அங்கே முன்னாள் தலைவர்கள் அதிகம். இப்போ ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஒரு மீட்டிங் போட்டுதுன்னா அதில் உட்கார்ந்துருக்கிறவங்களை வந்து 90% முன்னாள் தலைவர்களாக தான் இருப்பாங்க. தொண்டர்களை விட ரெண்டாம் கட்ட தலைவர்களை விட முன்னாள் தலைவர்கள் தான் அதிகம். அது இல்லாமல் செல்வாக்கு மிக்க தலைவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க ஒன்றும் தலைவரில் வரல, ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, யாராவது ஒருத்தர் தலைவராக போட்டால் உடனே டெல்லி காவடி எடுத்து போய் மாற்றும்பாங்க. இந்த டெல்லி சொல்லுதான், எப்போ பார்த்தாலும் மாற்றுன்றீங்களே, ஏன் வேறு ஆளே கிடைக்கல உங்களுக்கு, யாரை போட்டாலும் மாற்றுன்றீங்க, அப்போ பிஜேபியிலேருந்து ஆளாக கொண்டு வரணும்னு கேட்குதான்.
அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ காங்கிரஸுக்கு யாரை போட்டாலும் ஒத்து வர, அது அந்த மாதிரி ஒரு காங்கிரஸ் கல்ச்சர். நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த தலைவர் அவரையும் கண்டா பிடிக்காது, இப்போ இருக்கிற செல்வ பெருந்தையும் கண்டா பிடிக்காது, அடுத்தவர தலைவர் கண்டா பிடிக்காது. ஏன்னா அது காங்கிரஸ் கல்ச்சர். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கல்ச்சர்னா கோஷ்டி பூசல், யாரையும் கண்டா பிடிக்காது, இவருக்கு ஒத்தர ஆகாது, இந்த கோஷ்டி அந்த கோஷ்டி இந்த கோஷ்டி. இதனாலேயே காங்கிரஸ் வந்து இப்போ இன்ஃபேக்ட் அண்ணாமலைக்கு போட்டு கொடுக்குறதே காங்கிரஸ்காரங்க தான். அண்ணாமலைக்கு செல்வ பெருந்தகை கண்டா பிடிக்காத காங்கிரஸ்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. அது உள்கட்சி விவகாரம், நம்ம அதில் போக வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணி அண்ணாமலை இதெல்லாம் பண்ணுறாரு, செல்வ பெருந்தகை இதெல்லாம் பண்ணுறாரு, இந்த டீட்டெயில் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலைக்கு போட்டு கொடுக்குறதே பல காங்கிரஸ்காரர்கள். அப்படி இருக்கும்போது அப்புறம் காங்கிரஸ் வளர்ச்சி இப்போ இதெல்லாம் ஸ்டாலின் தயவில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் உயிரோடு இருக்குது. இப்போ ஸ்டாலின் என்ற ஆக்சிஜன், ஸ்டாலின் என்ற ஆக்சிஜன் தமிழ்நாட்டில் காங்கிரஸை உயிரோடு வச்சுருக்காங்க. நீ கருத்து இப்போ செல்வ பெருந்தகையும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, ஆர்எஸ் பாரதியும் வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் அவர் வந்து கள்ளச்சாராய விவகாரத்தில் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தாரு. இப்போ அவருக்கு வந்து வழக்கு தொடுத்திருக்காங்க. நான் இதை கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போவேன் இந்த மான நஷ்ட வழக்கு அப்படின்னு அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருக்காங்க. ஏன் இப்படி அண்ணாமலையை தாக்குதல் பண்ணுறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் ஆர்எஸ் பாரதியும் செல்வ பெருந்தகையும்? ஆர்எஸ் பாரதிக்கு வயசாகிடுச்சு, செனிலிட்டி வந்துடுச்சு. அவர் ராஜ்யசபா போஸ்ட் ட்ரை பண்ணி இப்போ டி கே செலங்கவன் கொடுத்தா ராஜ்யசபா போஸ்ட் கொடுக்கல, அவர் டீசெண்டாக போயிட்டார். அதெல்லாம் ஒன்றும் அவர் கட்சி தலைமைக்கு எதிராக போக மாட்டார். ஆர்எஸ் பாரதி பண்ணுறது என்னன்னா திமுக தலைமைக்கு எதிராக தன்னுடைய அதிருப்தியை காட்டுறதுக்கு ஸ்டாலினுக்கு குடத்தல் கொடுக்குறார். எல்லாருக்கும் தெரியும், எங்ககிட்ட பழைய திமுக தலைவர்கள் பல பேர் எங்கிட்ட சொன்னாங்க, ஐயோ நாங்கள் இவர் வச்சுட்டு இருந்தாங்க பண்ணுறது எங்களால் முடியலைங்க, மேனேஜே பண்ண முடியலைங்க, யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாரு. சொன்ன அவரும் கேட்க மாட்டேங்கிறாரு, அவரும் தெரிய மாட்டேங்குது, நான் சொன்ன கேட்க மாட்டேங்கிறாங்க. குறைச்சல் கொடுக்கறதுக்கு தான் ஆர்எஸ் பாரதி, திமுக குறைச்சல், ஸ்டாலினுக்கு குறைச்சல் கொடுக்கதான் இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்றாங்கன்னு நாங்க சொல்லல. திமுக இரண்டாம் கட்ட தலைவர்களே என்கிட்ட சொல்றாங்க, எங்களால அவரை கண்ட்ரோல் பண்ண முடியல, சொன்னா கேட்க மாட்டேன்றாங்க, செலினிட்டி ஆயிடுதுன்றாங்க. இப்போ அண்ணாமலை வந்து 18th மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்ல கொண்டு போய் மானநஷ வழக்கு போட்டிருக்காருன்னா அதுக்கு பின்னணி காரணம் கள்ளக்குறிச்சி ஒரு விஷ சாராய மரணம், கள்ள சாராய மரணம், சரி இறந்து போயிட்டாங்க. அது நிர்வாக சீர்கேடா கலெக்டரா யார் தப்பு கட்சிக்காரனாங்கிறது வேற விஷயம். அது உண்டான என்கொயரி போது இப்போ சிபிசிஐடி செக் பண்ணுறாங்க. அது நம்ம போலீஸ் மேலே நமக்கு மரியாதையும் நம்பிக்கையும் வேணும். எந்த கவர்மெண்ட்டாக இருந்தால் கூட ஒரு 10% போலீஸ் வந்து மட்டமாக இருந்தால் கூட 90% போலீஸ் வந்து காக்கி உடைக்கு மரியாதை கொடுக்க போகணும். கண்டிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னதான் அரசியல் மாச்சரியம் இருந்தால் கூட போலீஸ்காரங்க வேலையை செய்கிறதுனால தமிழ்நாடு இந்த அளவுக்கு அது உறுதியாக இருக்குது. இல்லைன்னா கெட்டு குட்டிச்சவரை போயிருக்கும். ஸோ எல்லா போலீஸ்காரங்களையும் மட்டோன்னு சொல்கிறதுக்கு நான் தயாராக இல்லை. ஒரு 10% 15% போலீஸ்காரங்க மட்டமாக இருக்கலாம். இப்போ கள்ளச்சாராய மரணத்துக்கு அண்ணாமலை எப்படி பொறுப்பாவார்? அண்ணாமலை அங்கே கொண்டு போய் பாட்டிலில் உரலை ஊற்றி கள்ளச்சாராயத்தை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து குடிங்கன்னாரா? இது இந்த பேச்சே வந்து ஸ்டாலினுக்கு குடைச்சல் கொடுத்து அவருக்கு மேலும் மேலும் தலைவலியை கொடுக்கறதுக்கு ஆர்எஸ் பாரதி பேசுனது பேச்சு. என்ன காரணம் ஸ்டாலினுக்கு குடைச்சல் கொடுக்கணும்னா? என்னன்னா திமுகவோட இயலாமையை காட்டுறதுக்கு இப்போ யார் மேலே படி போகணும். இப்போ ஸ்கூலில் வந்து ஏன்டா நீ கத்துறான்னா, நல்லங்க டீச்சர் அவனு தான் கத்தனா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல பசங்க, அதே ஆட்டிடியூட். எங்கள் அரசாங்கத்து மேலே குறை சொல்கிறியே, நீ தான் விஷயத்தாரது காரணம்னா எனக்கு சிரிக்க மாட்டாங்களா? எங்க அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறது உங்ககிட்ட இருக்குது, போலீஸ் உங்ககிட்ட இருக்கு, கலெக்டர் திருவாய் மலர்ந்தார். இதுல எல்லாம் இது வைத்த வழி இல்லை, இது ஒண்ணுமே இல்லை, சின்ன ஒரு மேட்ரு. வைத்த வழினால அவன் அப்படி அவன் என்ன பண்ணான், குடிச்சிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனான், திருப்பி வீட்டில் வந்து குடிச்சு செத்து போனான். கலெக்டர்னால ஒன்று ரெண்டு மரணம் கூட வந்தது. ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இந்த மாதிரி பேசுவார்னு கனவுல கூட நான் எதிர்பார்க்கல. அவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு மரியாதை மிக்கவர்கள். ஐஏஎஸ் ஐபிஎஸ்னா ஒரு உயர்ந்த இடத்துல வச்சு நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஒரு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுறது அவ்வளோ கஷ்டம் இல்லை. நானே எழுதி ஃபெயில் ஆகியிருக்கேன். சிவில் சர்வீஸ்லாம் அவ்வளோ சீக்கிரம் பாஸ் பண்ண முடியாது. அந்த சிவில் சர்வீஸே கொச்சப்படுத்துகிற அளவுக்கு ஒரு கலெக்டர் இப்படி ஒரு எடுபடியாக இருப்பார்னு எதிர்பார்க்க யாருமே எதிர்பார்க்கல. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டார், அது முடிஞ்சு போச்சு, அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, மேட்ரு ஓவர். இதை வந்து இப்போ அண்ணாமலை காரணம்னு சொன்னீங்கன்னா அப்போ ஆர்எஸ் பாரதி சிபிசிஐடியில் அண்ணாமலை மேலே புகார் கொடுப்பாரா? அண்ணாமலை தான்
கள்ளச்சாராய மரணத்துக்கு காரணம், அவரை விசாரியுங்கள், அவர் இதை தொடர்பு இருக்குது அப்படின்னு புகார் கொடுத்தீங்கன்னா, அப்பா பாரதி நீங்கள் சொல்கிறது கரெக்ட் சார், நீங்கள் எவ்வளோ நியாயமாக பேசுகிறீங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட்டே கொடுத்துட்டீங்க, போலீஸ்காரனால கூப்பிட்டு பாரதி பாரதி ஐயா வாங்க ஐயா புகார் கொடுத்தீங்களே, என்ன ஆதாரம் இருக்குது சார் உங்ககிட்டன்னு கேட்பான். கண்டிப்பாக கேட்பானா மாட்டானா? நிச்சயமா. நீங்கள் புகார் கொடுத்துட்டு அண்ணாமலை மேலே குற்றச்சாட்டு வச்சிங்கன்னா நாங்கள் ஒத்துக்கிறோம். நீங்கள் பொத்தாம் போகவா ஒரு குருட்டாம் போகல ஏதோ வாய்க்கு வந்தது பேசிட்டு போகிறீங்கன்னா இது உங்கள் கட்சிக்கு இழிவு, உங்கள் தலைவருக்கு இழிவு. ஸ்டாலின் இந்த மாதிரிலாம் பேச மாட்டார். ஸ்டாலினோட வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா அளந்து இருக்கும். அண்ணாமலையை வந்து அவர் என்றைக்குமே தாக்கினது கிடையாது. ரெண்டாம் கட்ட தலைவருடைய தாக்க வைப்பார், அவர் தாக்கிட மாட்டார். அவரோட பேச்செல்லாம் ரிஃபைன்டாக இருக்கும். எந்த ஒரு குற்றச்சாட்டையும் அவன் அப்படி பண்ணான் அப்படி பண்ணான். ஆனால் இன்னைக்கு ரொம்ப கடுமையான விமர்சனம் வந்து முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காரு, தொடர் தோல்விகளை சந்திச்ச பிஜேபி வந்து இப்போ வரைக்குமே பாடம் கத்துக்கல அப்படின்னு சொல்லி பிஜேபியில. அது உரிமை உண்டு, பிஜேபியை தாக்கிறதுக்கு திமுகக்கு உரிமை உண்டு, மத்திய அரசாங்கத்தை தாக்கிறதுக்கு உரிமை உண்டு. அது அவங்களுடைய கருத்துரிமைன்னு சொல்றீங்களா? கருத்துரிமை. ஆனா அவர் சொன்னது ரைட்டா தப்பான்னா தப்பு. ஸ்டாலின் பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நம்ம உரிமை கிடையாது. ஏன்னா ஒரு முதலமைச்சர் ஒரு மத்திய அரசாங்கத்தை எதிர்ப்பதோ ஆதரிப்பதோ அவங்க இஷ்டம், அதில் நம்ம திரட்ட முடியாது. ஆனா அவர் கூறிய கருத்துக்கள் வந்து சரியான தப்பு. மத்திய அரசாங்கம் என்ன பாடம் கத்துக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? என்ன உங்ககிட்ட என்ன பாடம் கற்றுக்கணும்? கள்ளச்சாராய மரணமா என்ன பாடம் கற்றுக்கணும்? மத்திய அரசாங்கம் அது வழியில் போயிட்டுருக்கு. இப்போ நீட் 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 நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டை கையில் எடுத்துக்கிச்சு, இனிமேல் பயப்பட வேண்டிய தேவையில்லை. நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டு தான் நீட்டை கொண்டு வந்தது, மோடி கொண்டு வரல, காங்கிரஸ் கொண்டு வந்து நீட்டை அப்பீல்டு பண்ணது சுப்ரீம் கோர்ட். இது பிஜேபிக்கு ரோலே கிடையாது, பிஜேபி இம்ப்ளிமெண்டே தான் பண்ணிது. நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து நீட்டு வேணான்னு சொல்லிச்சுன்னா பிஜேபி பண்ணி தான் ஆகணும். சுப்ரீம் கோர்ட்டை மீறி எந்த அரசாங்கமும் இந்திய அரசு செயல்பட முடியாது. ஸோ நீட்டு வந்து சுப்ரீம் கோர்ட் கையில் இருந்து என்கொயரி பண்ணுறாங்க. நியாயமான முறையில் சுப்ரீம் கோர்ட் என்கொயரி பண்ணது சில கண்டனங்களையும் தெரிவிக்குது. அதுக்கு வந்து கைதும் பண்ணிட்டாங்க. நேற்று ரெண்டு மூணு நாளாக ஸ்ட்ராங்காக கைது நடவடிக்கை போயிட்டுருக்கு. ஸோ எல்லாமே வந்து ஒரு சிஸ்டத்தில் போயிட்டு இருக்கும்போது என்ன பாடம் கற்றுக்கணும்னு சொல்கிறாருன்னு எனக்கு புரியல. இப்போது இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப வந்து பார்த்துட்ருக்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கொலை கொள்ளை அப்படிங்கிறதையும் தாண்டி இந்த படுகொலைகள் அப்படின்னா ஒரு தனிநபரை வந்து தாக்குதல் அப்படிங்கிறது வந்து நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் வந்து ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கு, அது எல்லாருமே வந்து யார் தான் அதுக்கு காரணமாக இருப்பாங்க, அவர் பாட்டுக்கு அவரோட வேலையை பார்த்துட்டு இருந்தார்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துக்கள் வைக்கிறாங்க. ஆனால் ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கில் கண்டிப்பாக ஆருத்ரா கோல்டு நிறுவனம் வந்து இருக்குது, அதில் பிஜேபிக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு. அது யார் சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல், ஏன்னா ஒரு வருஷமா வந்து அதை போயிட்டு இருக்கு. இப்போ திருமாவளவன் கூட அதை தான் அப்படியே வந்து இன்னைக்கு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, குற்றம் சாட்டியிருக்காரு. திருமாவளவன் ஏன் சாலனை போய் பார்த்துட்டு வந்தாரு? அவருடைய ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கில் வந்து கண்டிப்பாக நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக போய் பார்த்துருக்காரு. ஆம்ஸ்ட்ராங்னால் ஆம்ஸ்ட்ராங்கோட வளர்ச்சியினால் பாதிக்கப்பட்டவர் யாரு? பிஜேபியா? திருமாவளவன் அவர் இல்லை. ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் வந்து தலித் இளைஞர்களை நல்வழிப்படுத்தினார். ஆம்ஸ்ட்ராங் முதல்ல எப்படி இருந்தாங்கிறத பற்றி நமக்கு கவலை இல்லை. ஒரு மனிதர் வந்து மாற முடியும். ஆம்ஸ்ட்ராங் வந்து பௌத்த மதத்துக்கு சேர்ந்தாவிட்டு அகிம்சாவாதியாக மாறினார். எல்லா ரவுடிங்களையும் கூப்பிட்டு, இனிமேல் உனக்கு எனக்கு சண்டை வேணாப்பா, நான் அமைதி வழியில் போகிறேன், சன்மார்க்கத்தில் போகிறேன், இந்தா உன் காம்பன்சேஷன் எடுத்துக்கோ, பணம் எடுத்துக்கோ, அப்படி அவர் படிக்க வச்சா மாதிரி ஒரு 300-400 இளைஞர்களை சட்டம் படிக்க வச்சார். ஏன்னா அம்பேத்கர் வந்து ஒரு சட்ட மேதை. ஆம்ஸ்ட்ராங் அம்பேத்கரை அப்படியே கடவுளாக நினைக்கிறவர். அம்பேத்கர் தான் ஒரு உயிர் மூச்சு, கடவுள் மாதிரி நினைக்கிறவர். அந்த அம்பேத்கரை உருவாக்கணும்னா தலித் இளைஞர்கள் சட்டம் படிக்கணும். ஏன்னா தலித் இளைஞர்கள் வந்து கொடுமைப்படுத்தும் பொழுது தட்டி கேட்கறதுக்கு அரசியல்வாதி வரமாட்டான். ஆம்ஸ்ட்ராங் சொன்னாரான், நம்ம இனத்து மக்களை பாதுகாக்கிறதுக்கு அரசியல்வாதி வரமாட்டான், வழக்கறிஞர்கள்லாம் வேணும், கோர்ட்டில் போய் வாதாடி பொய் கேஸு போடுறவனை விடுவிக்கிறதுக்கு, பொய் வழக்கு போடுறவனை விடுவிக்கிறதுக்கு, போலீஸ் ஸ்டேஷனில் போய் பிடிச்சி பிடிச்சா ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பட்டியலின மக்கள் வழக்கறிஞர்கள் வரணும். ஏன்னா பட்டியலின மக்கள்லாம் ஏதோ வேலைக்கு போவாங்க, வேலைக்கு போய்ட்டு ஒரு இவர் எல்லோரும் கூப்பிட்டு என்ன பண்ணுற, காலேஜ் படித்தியா, போய் லா காலேஜ் ஜாயின் பண்ணு, இந்தா ஃபீஸ்
பணம் இல்லை ஐயா ஃபீஸ் கட்டு. அப்படி அந்த அந்த அவரோட மரணத்துக்கு வந்த பல இளைஞர்கள், ஐயா நான் வாழறதே ஆம்ஸ்டாங்னால தான், நான் படித்து லாயர் படித்ததே ஆம்ஸ்டாங்னால தான், அப்படி வளர்த்து தலித் இளைஞர்களை நல்வழிப்படுத்துகிறார். வன்முறைக்கு போகாமல் படிப்பு சொல்ல, அவர் வீட்டுக்கு போன எல்லாருமே சாப்பிடாமல் வந்ததில்லை. ஸ்கூல் ஃபீஸுன்னு போனவங்களுக்கு ஒரு வருடத்துக்கு சம்பளம் கட்டி நோட் புக் வாங்கி கொடுத்து புஸ்தகம் வாங்கி கொடுத்து கொடை வள்ளலாக தேர்ந்தார். அவரோட வளர்ச்சி பாதிக்கப்படுறது யாருன்னா திருமாவளவன் தான். ஏன்னா திருமாவளவன் வன்முறையில் இறங்குறார். அடங்கின மறு அறுத்து போடு வெட்டி போடு இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் போயிட்டுருக்காரு. ஆனால் அவர் தானே போய் ஸ்டாலின் அவர்கள்கிட்ட சொல்லியிருக்காரு, பம்மின்னா இருந்தார். அகில இந்திய லெவல்ல ஒரு பட்டியலின தலைவர் சொல்றாரு, மாயாவதியை மிஞ்சிய தலைவர் அவரு இல்ல. ஏன்னா மாயாவதிக்கு தெரியும் வன்முறைக்கு கலாச்சாரத்துக்கு வித்திடுறாரு இவருன்னு தெரியும். அதனால வன்முறை கலாச்சாரத்துக்கு வித்திடுறவங்கள யாரும் மதிக்க மாட்டாங்க. இப்போ வந்து மாற்றி 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 பேசுனதுனால ஸ்டாலின் கோபப்பட்டிருக்கார். ஸ்டாலினை சமாதானப்படுத்துறதுக்கு தான் இவர் போயிருக்கார். இவர் சிபிஐ என்கொயரி கேட்டார்னா ஸ்டாலின் மேலே திருமாவளவனுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். தமிழ்நாடு போலீஸ் மேலே திருமாவளவனுக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஏன் கூட்டணியில் இருக்கீங்கன்ற அடுத்த கேள்வி வரும், கண்டிப்பாக வரும். திமுக மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஏன் கூட்டணியில் இருக்கீங்க, உடன்பாடு இல்ல. திருமாவளவன் இப்படியும் பேசுறார் அப்படியும் பேசுறார், விசாரணை ஒண்ணுகிறார் அது ஒண்ணுகிறார், கொலை நடந்து போச்சுக்கிறார் அப்படிங்கிறார். அவரால் ஏன்னா ஒரு தலித் சமுதாயத்தில் அவர் ஒதுக்கப்படுறாரான்ற நிலைமைக்கு வந்துட்டார். இப்போ நாளைக்கு ஆம்ஸ்ட்ராங்கோட சீடர்கள் தலந்து மிந்தாங்கன்னா அதோட பாதிப்பு திருமாவளவனுக்கு தான் வரும். திருமாவளவன் கட்சி ஆல்ரெடி வீக்காக போயிட்டு வருது. இப்போ டிஎம்கே டிஎம்கேங்கிற ஆக்சிஜனில் இருக்கிற காங்கிரஸ் மாதிரி டிஎம்கேங்கிற ஆக்சிஜனில் இருக்கிற இன்னொரு கட்சி திருமாவளவன் கட்சி. சட்டம் ஒழுங்கு சீர்கேடா இருக்கிறதுக்கு காரணமே பாஜக தான் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்திருக்குன்னு திருமாவளவன் ஊத்தினா ரொம்ப சந்தோஷம். ஸ்டாலினை வந்து பாஜக காரங்கிறாரா, இல்லை ஸ்டாலின் பாஜக ஜாயின் பண்ணிட்டான்னு சொல்றாரா, இல்லை தமிழ்நாட்டில் பாஜகவோட ஆட்சி நடக்கிறதுன்னு சொல்றாரா, என்ன சொல்றாருன்னு புரியல. தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி இருந்ததுன்னா திருமாவளவன் சொல்கிறது நூற்றுக்கு நூறு கரெக்ட். ஏங்க பாஜக ஆட்சியில் இந்த மாதிரிலாம் கொலை நடக்குதுன்னு, நடக்கிறது உங்கள் கூட்டணி ஆட்சி. அதனால தான் ஸ்டாலின் கோவந்து கூப்பிட்டு வாயை மூடிட்டுரு சும்மா பொத்திட்டுருங்கன்னு சொன்னார். இன்னைக்கு மீட்டிங்கே ஸ்டாலின் நல்ல டோஸ் விட்டுருக்காரு திருமாவளவனை, வாயை மூடிட்டு இருக்கீங்களா கட்சியை விட்டு நாங்கள் கூட்டணி விட்டு எடுத்துட்டுமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் போயிருக்கு. ஸ்டாலின் ஒரு அளவுக்கு மேலே பொறுத்து போக மாட்டார். வான் பண்ணி விட்டுருக்காரு திருமா, வான் பண்ணி விட்டுருக்காரு. இன்னைக்கு அடக்கி போங்க, அடங்கி போங்க, அடங்க மறுத்தீங்கன்னா நடக்கிறது வேற. ஏன்னா ஸ்டாலின் போய் நீங்கள் பிளாக்மெயில் பண்ணி மெரட் டிகெரிட்டிலாம் பண்ண வைக்க முடியாது. அவர் பண்பட்ட தலைவர், இன்னைக்கு கூப்பிட்டதே டோஸோடு தான் கூப்பிட்டுருக்காருன்னு என்னோட தம்பக தெரிந்த கோட்டை வட்டாரங்கள் எங்கிட்ட சொல்லிச்சு. இப்போ வந்து கீதா ஜீவன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, சீமானுக்கு அரசியல் தெரியாத ஒரு அறவேக்காடு, எப்போ பார்த்தாலும் இப்படியே தான் பேசிகிட்ருக்காரு, இவருக்கு வந்து அரசியலே தெரியல அப்படின்னு வந்து அமைச்சர் கீதா ஜீவன் சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஆர்எஸ் பாரதியை பற்றி கீதா ஜீவன் என்ன சொல்கிறாங்க, சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அப்புறம் இவர் அரசியல் வேக்காடுன்னா அறவேக்காடுன்னா ஆர்எஸ் பாரதி என்ன அரசியல் முழு வேக்காடா? அவர் தான் வந்து எப்பவுமே வந்து கருணாநிதியே சாணக்கியன் அரசியல் சாணக்கியன் சொன்ன சீமான் இன்னைக்கு வந்து அவரை பத்தி தரைக்குறைவா பேசிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி வந்து கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் வந்து சாத்தான்களுடைய பிள்ளைகள்னு சொல்லி சொன்னாரு. இப்ப இவரெல்லாம் பேசுறது சரியா? முதல்ல அரசியல தெரிஞ்சுட்டு பேசினா அறவேக்காடு எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு தான் வந்து குற்றம் சாட்டி. அரசியல்னு வந்துட்டா மானம் மரியாதை நன்னடத்தை எல்லாத்தையும் தொடச்சு போட்டு தான் வரணும். இப்போ இவங்க பேசுறதுக்கு நேற்று சாட்டை துரைமுருகனை வந்து கைது பண்ணனதுக்கான ஒரு கைது பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாரு மேஜிஸ்ட்ரேட்டு, எந்த முகாந்திரம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. சாட்டை முருகனை கைது பண்ணிங்க. ஆனால் சீமான் என்ன சொல்கிறாரு, கலைஞரை பற்றி
சாட்டை துணமுருகன் சொன்னது அவரோட கருத்து இல்லை, எங்கேயோ படித்தது புஸ்தகத்தில் என்ன ஒரு பாடலை பாடனே, பாடலை பாடினார். சரி, அந்த பாடல்னால திமுக தொண்டர்கள் மனசு வருத்தப்படுமானா? படும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எந்த தலைவரை பற்றியும் தப்பாக பேசுனா, இப்போ பெரியாரை பற்றி தப்பாக பேசுனா அதிகாரம்னா கோபப்படுவாங்க. கண்டிப்பாக பெரியார் மேரேஜ் பண்ணுறதுனா வாஸ்தவம் தான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் உண்மை சுடும், உண்மைங்கிறது சுடுவோம். அந்த மாதிரி இங்கே வந்து இது என்னதான் உண்மையாக பொய்யா இருந்தால் கூட திமுக தொண்டர்கள் மனசு வருத்தப்படுவாங்க. ஸோ இதை வந்து சாட்டை துணுமுருகன் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். என்றைக்குமே தனி மனித தாக்குதல்ங்கிறது தமிழ்நாடு அரசியலில் காமனாக போச்சு, அதை நம்ம அவாய்ட் பண்ணுறது பெட்டர். இப்போது மறைந்து போன தலைவர்களை பற்றி என்றைக்குமே மரியாதை குறைவாக பேசக்கூடாதுன்னு ஒரு இது. எம்ஜிஆர் வந்து ஒரு ஏடிஎம்கே மந்திரி கருணாநிதினு சொன்னதுக்கு என்ன கோபப்பட்டார் தெரியுமா? மன்னிப்பு கேளு, நானே கலைஞர்னு சொல்கிறேன், நீ தான் அவர் கருணாநிதினு பேசுகிறேன், ஷட் அப் அப்படின்னு எம்ஜிஆர் அந்த மந்திரியை போட்டு வருத்தெடுத்தார். எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறவருக்கு கருணாநிதியை கலைஞர் தான் சொல்லுவார், கருணாநிதினு சொல்ல மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாடு. அதே மாதிரி கலைஞர் ராஜாஜியை மூதறிஞர் தான் சொல்லுவார், ஆச்சாரியார் தான் சொல்லுவார், ராஜாஜின்னு சொல்ல மாட்டார், ஆச்சாரியார் மூதறிஞர் மார். அப்படி வளர்ந்த தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு சீர்கேடு வரணும். நான் என்ன கேட்குறேன், யாரையும் மனசு புண்படுத்தும்படி பேசாது, கொள்கைகளை சொல்லுங்க. கலைஞர் கொள்கை தப்புப்பா, கலைஞர் கொள்கை தப்பு, கலைஞர் சாராயத்தை கொண்டு வந்து தப்பு சொல்லு, தப்பே கிடையாது. கலைஞர் விமர்சிக்கிறதோ, ஜெயலலிதா விமர்சிக்கிறதோ, அப்புறம் இல்லை காமராஜர் விமர்சிக்கிறதோ, இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்றது தமிழ்நாட்டு. ஏன்னா இல்லாத தலைவர்களை வந்து விமர்சிக்கிறது தமிழ்நாட்டு இளைஞர்கள் இப்பெல்லாம் இந்த லாவணி எல்லாம் பார்க்கறது இல்லை, வாட் நான் சென்ஸ் அப்படிங்கிறோம், இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க. நீ இளைஞர்களை கவரணும்னா பாலிசியை கிரிட்டிசைஸ் பண்ணுங்க. ஸ்டாலின் பாலிசி தப்பு அப்படி சொல்லுங்க, ஸ்டாலின் அது பண்ணார் இது பண்ணார் ஃபாரின் போறார் அதெல்லாம் பேசக்கூடாது. ஏன்னா ஒரு தனி மனித தாக்கல்ங்கிறது அரசியலை தரம் தாழ்ந்து போறதுக்கு நம்மளே காரணமாக இருக்கக்கூடாது. உங்களுடைய பொன்னான நேரங்களை எங்களோட செலவிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. இந்த சேனல் 5 தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நல்ல சேனல், மக்களுக்கான ஒரு சேனல், நீ கட்டாயமாக பகிருங்க. நன்றி.